பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்காக காளைகள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் வரும் தைப்பொங்கல் நாளில் அவனியாபுரத்தில் தொடங்கி தொடர்ந்து பாலமேடு, அலங்காநல்லூர் என தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் நாள்தோறும் 5 முதல் 6 கிலோமீட்டர் வரை நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, மண்குத்து பயிற்சி, சுவாச பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளையும் சத்துள்ள உணவுகளையும் வழங்கி ஜல்லிக்கட்டு காளைகளை வாடி வாசலில் சீரிப்பாய தயார்படுத்தப்படுகிறது. காளைகள் வளர்ப்பு மீது தீராத ஆர்வம் கொண்டவர்கள் அதனை குடும்ப உறுப்பினர்களாக நினைத்து பராமரித்து வருகின்றனர். வீட்டில் எப்படி காலம்பறை அந்த பிள்ளைக்கு சாப்பிட்ற எப்படி சாப்பிடுதோ அது மாதிரி தான், பிள்ளையை சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாலும் சரி தான், ஆனால் மாடு சாப்பிடணும். எங்களுக்கு வந்து மாடு சாப்பிட்டது பிறகு தான் பிள்ளைக்கு பண்ணி சாப்பிட்டியா சாப்பிட்டே சாப்பிடலையா சாப்பிடல, மாடு சாப்பிட்டுச்சா சாப்பிட்டுச்சு, அப்போ போய் சாப்பிடு, நீ மாடு சாப்பிடாம நீ சாப்பிடாத அப்படின்றது எங்களுடைய ஒரு இது. மாடும் பிள்ளையும் ஒன்று. அப்படி ஒரு வருஷம் இப்படி தான் வேலைக்கு போவான். வேலைக்கு போயிட்டு ஒரு 700 விழுந்து அதுக்கு ஒரு 200 ரூபா வரும்போது தூசி வாங்கிட்டு வந்து அந்த மாட்டுகளுக்கு வச்சிருவான். சத்து நிறைந்த பருத்தி விதை, கோதுமை தகடு, மக்காச்சோள மாவு, அரிசி மாவு, சுண்டல், பேரிச்சம்பழம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பக்குவப்படுத்தி கொடுப்பதாகவும் உணவு, பராமரிப்பு, மருத்துவம் என நாள்தோறும் 300 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரை செலவானாலும் அதனை பொருட்படுத்துவதில்லை என்கின்றனர். ஜெயித்தாலும் தோத்தாலும் அதை பற்றி கவலையே கிடையாது. எங்கள் மாடு களத்தில் போய் விளாண்டுட்டு வரணும், அவ்வளோதான். மாடு பிடிக்கிறதுக்கு தான் நம்ம மாடு வளர்க்குறோம். ஒரு வருஷம் கஷ்டப்படுறோம். அதோட விளையாட்டை பார்க்கணும், பிடிச்சா தானே விளையாட்டை பார்க்க முடியும். பிடிக்கலைன்னா அது மாடு சும்மா வெறும் வாக்கில் ஓடி வந்துடும். அதை மறைச்சி பிடிச்சி அதை அடக்குனா தான் அதோட இதை நம்ம பார்க்க முடியும். அந்த இதுக்காண்டி தான் நம்ம சந்தோஷப்படுவோம். வாடி வாசலில் காளைகளை அவிழ்த்து விடும் தருணத்தில் தங்களது பெயரை அறிவிக்கும் போது ஏற்படும் சந்தோஷமும் பெருமைக்கும் ஈடு இணையில்லை என்கின்றனர். இது ஜல்லிக்கட்டுக்குன்னு நம்ம அப்பகுளம் மட்டும் தயார் பண்ணுறதில்ல, நம்மள மாதிரி தான். நம்ம டெய்லி எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி அதுக்கான சாப்பாடை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது இந்த சீசன் அப்போ மட்டும் கொஞ்சம் சேர்த்து கொடுப்போம். இந்த நவதானியத்தை அரைச்சி கொடுப்போம் கொஞ்சம். மற்றபடி பேரிச்சம்பழம், இந்த பயிறு, பால், முட்டை அந்த சீசன் அப்போ கண்டிப்பாக கொடுத்தாகணும் அந்த இதுக்கு. 2018 அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கார் பரிசு பெற்ற பாண்டி காளையை செல்லமாக வளர்த்து வரும் 9 வயது சிறுமி லக்ஷ்மி அதனோடு இந்த ஆண்டு 2 காளைகளை ஜல்லிக்கட்டிற்கு தயார்படுத்தி வருகிறார். அண்ணன் மாதிரி என்னோட ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரி இதுக்கு ஃபீவர்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னே இது எப்பயுமே பார்ப்பேன். இது ரொம்ப சாஃப்டா இருக்கு, என்னை முட்டவே முட்டாது. மேலும் குறிப்பாக இந்த ஆண்டு கலப்பின காளைகளுக்கு ஜல்லிக்கட்டில் அனுமதி இல்லை என்ற நீதிமன்ற அறிவிப்பு காளை வளர்ப்பவர்களை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது.